அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அது எந்த அளவுக்கு ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், மேபி கேப் அப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது. ஆல்மோஸ்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. டெய்லியில் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்னு நம்ம சொன்னோம். ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சடனாக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், 35,000 நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம், இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை 2 days நம்ம முன் வச்சோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பை பண்ணலாமா அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னா ADXஓட ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல இன்றைக்கி குறையுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutes பொறுத்தளவுக்கு சடனாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு சரிங்களா. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த்து. ஆனால் டெய்லியில் நம்ம பை இருக்குது, 15 minutesல் செல் இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா ப்ராஃபிட் புக்கிங். அப்போ நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தா 37,700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 36,700 வரைக்கும் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்கிறது. சரி, ஒருவேளை புட் ஆப்ஷன் நம்ம எடுத்து வைக்கலாமா சார் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் விட்டுடலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டயத்தில் இன்றைக்கி விட்டுருங்க. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து அடுத்த வாரம் ஆப்ஷன்ஸை எடுக்கலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நம்ம வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் சரி, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கும் சரி பெரிய என்ட்ரி எடுக்கலை. ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும் 3,000 ரிஸ்க் வச்சோம். லாஸ் ஆச்சுன்னா 3,000, ப்ராஃபிட் வந்தால் 50,000 அப்படின்ற கான்செப்ட். பட் எகெயின்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தது, இருந்தாலுமே லாஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலான்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்குங்கிறது மேபி ரிஸ்க்குக்கு ஒரு வழிவகுத்துறோம். அந்த இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். ஒருவேளை நீங்கள் செல் பண்ண விருப்பப்பட்டால் நம்ம சொன்ன மாதிரி 37,700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 36,600 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து அதே மாதிரி நிஃப்டியும் அதே மாதிரி தான், 17,200 பிரேக் அவுட் ஆச்சுனாலே நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு ADX பை சான்ஸில் இருந்தாலுமே நம்ம 16,600 போயிருக்கு. கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட் போயிடுச்சுன்னா எனி டைம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சரிங்களா. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் மட்டும் நம்ம வந்து ரிஸ்கில் நம்ம மாட்டிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல 15 minutesல் நம்ம பார்க்கலாம். இப்போ 15 minutesஸை பொறுத்தளவுக்கு சடனாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருந்தோம். எங்கேருந்து நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15, 16, 100 நம்ம ஒரு பை சான்ஸில் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,300 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆச்சு. அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே என்ட்ரி எடுத்தோம்னா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அமைஞ்சிடும். சரி, இது இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு 2, ADXஓட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த இடத்துல 15 minutesல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 7,200 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, 6,900 வரைக்கும் ஒரு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 15 minutes, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 minutes சரிங்களா. 7,200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 6,900 வரைக்கும் 200-300 பாயிண்ட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஓன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸு. டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு க்ரீனு, ADX பை சான்ஸ். இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutesை பொறுத்தளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலான்னா 659 மேலே நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அதையும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 660-663 மேலே போச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேப் அப்பில் என்ட்ரி எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் சரிங்களா. கீழே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும், சில நேரத்தில் அப்படியே கன்டினியூ ஆகும். அப்போ அந்த ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாமாங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 663 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுங்க, இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸு, க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி செல் சான்ஸு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதோட ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் சரிங்களா. புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தால் மினிமம் ரிஸ்கில் எடுத்துருக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு எடுத்து வச்சு இன்றைக்கி எல்லாமே 0 ஆயிடுச்சு சரிங்களா. பரவாயில்ல, மார்க்கெட்டில் 100% ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்டு 15 days நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம், ஆல்மோஸ்ட் 50,000 எபோ. சரி, இந்த வாரத்தில் சின்ன சின்ன ரிஸ்க், அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மார்க்கெட்டில்
ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் ரிவர்ஸ் ஆகிடுச்சு 500 பாயிண்ட். இதனால தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்டு மினிமம் ரிஸ்க்காக இருக்கணும். 3000 ரிஸ்க் எடுக்கிறோம், லாஸ் ஆச்சுன்னா 3000, ப்ராஃபிட் வந்தால் 30,000. இதுதான் நம்மளோட கான்செப்ட். மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் ஆரம்பம் நம்ம சொல்லியிருந்தாலுமே இந்த மந்தில் இப்போ இந்த ஆரம்பம் தான், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 4 டேஸ் தான் ஆயிருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கூட ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். வெயிட் பண்ணுங்கள், பொறுமை தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த வாரத்துலேயே நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், இன்றைக்கே ப்ராஃபிட் பண்ணோன்றதில் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கூட பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.